உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. இன்றைக்கு வேலூர் மாநகராட்சி 46வது வார்டு செங்கானத்தம் ரோடு ஓல்டு டவுன் பகுதியில் இங்கு வசிக்கக்கூடிய ஏழை மக்களின் கண்ணீரும் அவர்களுடைய கதறலையும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி, அடிப்படை வசதிகளான புடித நீர், அதேபோன்று கழிவு நீர் கால்வாய் சுத்தப்படுத்த வேண்டும், அதேபோன்று இந்த ஏழை மக்களுக்கு கழிப்பறை கட்டித்தர வேண்டும் என்ற இந்த கோரிக்கையெல்லாம் அவர்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து அந்த மக்களிடத்திலிருந்து சட்டமன்றத்திற்கான வாக்குகளை பெற்று, உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குகளை பெற்று, இந்த மக்களை பணயமாக வைத்து கோடிகளில் கொள்ளையடிக்கக்கூடிய வேலூர் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்களும் மேயர்களும் இந்த மக்களுக்கு எந்தவித நலத்திட்ட பணிகளும் கொடுக்கல. அதனால் இந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் மனோகரன் அவர்களிடத்தில் வந்து ஒரு புகார் மனு கொடுத்தாங்க. ஐயா, நாங்கள் வேலூரில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாம் ஏழை மக்களாக இருக்கோம், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தீர்வே கிடைக்கல, பாரதிய ஜனதா கட்சி இதில் தலையெடுத்தாதான், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அந்த மக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 15 நாட்களுக்கு முன்னால் இதே வேலூர் மாநகராட்சியினுடைய 46வது இந்த வார்டில் நாங்கள் வந்து நேரடியாக பார்வையிட்டோம். இங்கே 12 அடி இருக்க வேண்டிய கழிவுநீர் கால்வாய் 2 அடிக்கு சுருங்கி இருக்கிறது, முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு. மழை பெஞ்சால் கழிவு நீருடைய அத்தனையுமே இருக்கக்கூடிய பகுதிகள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருது, இருக்கக்கூடிய குழந்தைகள் நோய்வாய்ப்படுறாங்க, பெரியவர்கள் இங்கே நிறைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புற்றுநோயும் அதே போன்று நுரையீரல் பாதிப்பும் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடித நீர் பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு நாள், இதை விட கொடுமை எங்கேயாச்சும் இருக்க முடியுமா? ஒரு மனிதன் அடிப்படையாக வாழ்கிறதுக்கு தேவையான தண்ணீர் அது கூட இல்லாமல் இங்கே குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் இது சம்பந்தமாக மக்கள் கோரிக்கையை எடுத்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியரை போய் வேலூரில் பார்த்தோம், அதே மாதிரி வேலூர் மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நேரடியாக பார்த்தோம். இந்த மாதிரி சிரமப்படுறாங்க அவர்கள், குறைந்தபட்சம் கழிப்பறை கேட்குறாங்க, அதை கூட இந்த அரசால் செய்ய முடியாதா? அல்லது 20 நாட்களுக்கு உள்ளார தண்ணின்னு சொல்கிறீங்களே, செத்து போயிடுவாங்க அந்த மக்கள், குறைந்தபட்சம் ஒரு 5 நாட்களுக்கு ஒரு முறை 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? அதே போன்று இந்த கழிவு நீர் கால்வாயினால் இல்லாத அத்தனை நோய்களும் வருது, இங்கே கொசுக்கள் கடித்து பிள்ளைங்கள்லாம் வந்து டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்படுறாங்க, இப்படி உயிரிழப்பு நடந்து கொண்டு இருக்கிறது, நோய் பெருந்தொற்று இருக்கிறது. அதனால் தயவு செய்து இதை நீங்கள் செய்து தாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, வழக்கம் போல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இப்படி சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்களே எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் ஒரு 15 நாள் அவகாசம் கொடுத்தோம். அந்த 15 நாள் அவகாசத்திற்கு பிறகு மறுபடி வந்து பார்த்தா, நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை திரடின்னு, அந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. அந்த கழிவு நீர் கால்வாய், அதே மக்கள், அதே கண்ணீர், அதே துயரங்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு படி முன்னேறி நாங்கள் இது சரி பண்ணலைன்னா சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம்னு அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சி எந்த போராட்டத்தை அறிவிக்கிறதோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுவோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் இங்கே வரணும் அப்படின்னு முடிவெடுத்து, இங்கே எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் பாபு உள்ளிட்ட அனைவரும் இங்கே வந்து இருக்கும் பொழுது மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மூலமாக உயரதிகாரிகள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களிடத்தில் நேரடியாக பேசும் பொழுது, ஒரு வார காலத்திற்குள் இந்த மக்களுக்கு குடித நீர் என்பதை 3-4 நாளைக்குள்ளார ஒரு முறை அப்படின்னு நாங்கள் கொடுக்குறோம், கழிவுநீர் கால்வாயை ஒரு வாரத்தில் நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுக்குறோம், ஆக்கிரமிப்பை அகற்றுகிறோம், அதே மாதிரி ஒரு வாரத்திற்குள்ளே இங்கே கழிப்பறை கட்டித்தருவதற்கான முதல் முயற்சியாக டெண்டர் என்ன எடுக்க வேண்டுமோ அதனுடைய நடவடிக்கை எடுக்கணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. வழக்கம் போல் திமுக ஆட்சியில் இப்படி கொடுத்து ஏமாற்றி விடுவார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு இருந்த காரணத்தினால் நாங்கள் அந்த மாநகராட்சியினுடைய அதிகாரியிடத்தில் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் ஒரு வாரம் கேட்டீங்க, நாங்கள் 10 நாட்கள் கொடுக்குறோம், இந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் அடிப்படை தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி தராவிட்டால் இன்றைக்கு தேதி 6/16 வரை நாங்கள் பொறுத்திருக்கிறோம், அப்படி இல்லாவிட்டால் மீண்டும் 17 இதே இடத்தில் பெருந்திரளாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு பெண்கள் குழந்தைகளோடு நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு போன பிறகும் கூட இந்த மக்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்றால்,
வெறும் வாக்குக்காக இந்த மக்களை பயன்படுத்துகிறாரா அல்லது இந்த மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக அவர் முயற்சி எடுக்க போகிறாரா என்பதுதான் முதல்வருக்கு முன்னால் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி. இன்னொரு 10 நாள் பொறுத்திருப்போம், பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும். சார், புதுசாக ட்ரெயின்லாம் விடுறீங்க, ஆனால் அதில் வந்து ஃபேர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மிடில் கிளாஸோ இல்லை லோயர் மிடில் கிளாஸோ அதில் ட்ராவல் பண்ண முடியல, அப்பர் மிடில் கிளாஸும் பணக்காரங்க தான் அதில் ட்ராவல் பண்ண முடியுதுன்ட்டு காங்கிரஸ் லீடர் செல்வபுரந்த ஐயா சொல்கிறார். வந்தே பாரத் மென்ஷன் பண்ணி சொல்கிறார். ஹிந்தி கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவதும் மக்களை திசை திருப்பவும் தான் இவருடைய நோக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அது என்னென்னா, ஏழை மக்கள் முன்பதிவில்லாமல் செல்வதற்காக, உங்களுக்கு தெரியும் அந்த ரயில் பெட்டிகளில் எக்ஸ்ட்ரா ஒரு கோச்சை இப்போ சமீபத்தில் சேர்த்துருக்குறாங்க. எதற்காக? அந்த மக்கள் பொருளாதாரத்தில் வறுமையில் இருக்கக்கூடியவர்களும் பயணிக்க வேண்டும், ஒரே கோச்சில் நிறைய மக்கள் போகிறாங்க என்பதற்காக கூடுதலாக ஒரு கோச் சேர்த்துருக்குறாங்க. இது இந்தியா முழுக்க. இப்போ நம்ம இந்தியா முழுக்க அப்படின்னு பேசும்பொழுது தமிழ்நாடுன்ற பேர் இல்லை என்று இங்கே சில அடிமுட்டாள்கள் பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு என்பதே தனி நாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தனி நாடு கிடையாது, இந்தியா என்கிற ஒரு தேசத்தில் ஒரு மாநிலம்தான். அதனால் பேர் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த மாநிலத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக செய்வார். அந்த அடிப்படையில் ரயில்வேயில் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஏற்ற போன்ற தான் அந்த டிக்கெட் நிர்ணயம் இருக்குது. இப்போ வந்தே பாரத்னா உங்களுக்கு குறுகிய கால நேரத்திற்குள் செல்லக்கூடிய, அது முழுக்க முழுக்க குளிர் பயணம் செய்யக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கிறது. ஆனாலும் அந்த டிக்கெட்டினுடைய விலையும் நாங்கள் கூடிய விரைவில் குறைப்போம் அப்படின்னு சொல்லி இது மக்களுக்கான அரசு என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்த பட்ஜெட் வந்த பிறகு நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்கள் வரப்போகிறது. குறிப்பாக ரயில்வே துறையில் 6,000 கோடி ரூபாய்களை மத்திய அமைச்சரவை இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு கொடுத்துருக்குறோம். அதனால் நிச்சயமாக ரயில் பயணம் செய்யக்கூடிய ஏழை மக்களுக்கு அவருடைய சிரமங்களை நீக்க எப்படி ஒரு கோச் அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறோமோ அதே போன்று வரக்கூடிய காலங்களில் வந்தே பாரத்தினுடைய ரயில் கட்டணமும் குறையும் என்பதை உங்களுக்கு நாங்கள் உறுதிபட சொல்லிக்கொள்கிறோம். தமிழ்நாடு பாஜகவில் கோஷ்டி கோசில் அதிகமாக இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிறாங்க. அதாவது அவர்கள் கம்யூனிஸ்ட் வளர்ச்சியை பற்றி பேசணும். கழுதை தேஞ்சி கட்டெரும்பான மாதிரி 6 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளவர்கள் கடைசியில் இன்றைக்கு கேரளாவோடு எங்களுடைய ஆட்சி முடிந்து போய்விட்டது என்று சொல்லி கேரளாவில் வயநாட்டில் இன்றைக்கு கொத்து கொத்தாக மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருவெள்ளம் வரப்போகிறது என்றும், அதே போன்று இது மாதிரியான மழை வெள்ளம் வந்தால் மிகப்பெரிய ஆபத்தை மக்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லி மத்திய அரசு 7 நாட்களுக்கு முன்னால் கேரள அரசை எச்சரித்தும் கூட மக்களை பற்றி அவர்களுடைய உயிர்களை பற்றி கண்டுகொள்ளாத இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம், இந்த ஃபாசிஸ்ட் அரசாங்கம் இன்றைக்கு மக்கள் இறந்த பிறகு வழக்கம் போல் மத்திய அரசை குற்றம் சொல்லுகிறார்கள். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், இன்றைக்கு இராணுவத்தினரிலிருந்து ஒவ்வொரு மக்களும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அதே போன்று RSSனுடைய சுயம் சேவகர்களும் இன்றைக்கு களத்தில் நின்று தங்களுடைய உயிரை விட அந்த மக்களின் பாதிப்பை அகற்றுவதற்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டு அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் செல்வப்பெருந்தகை போன்றவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டும், அதே போன்று இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களுடைய நோக்கம் என்பது 2026 சர்வாதிகாரத்தையும் ஊழலையும் செய்யக்கூடிய குடும்ப ஆட்சியை கொத்தோடு கலைக்க வேண்டும், தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும், அதற்காக கடுமையாக உழைப்போம். நன்றி.